தமிழ் பேசும் அனைத்து நல்லுறவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த விட எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்க்கு சீரியஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரெண்டு வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த மூணாவது வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஒரு இன்ட்ரோ. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவாக நம்ம எப்படி எடிட் பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ யூடியூபர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ கூட போயிடலாம். நீங்கள் இன்னும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து கூட பில்லை கணக்கு கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராகவே வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அது இன்டர்ஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 16:9 ratio நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம 16:9 ratio தான் அதாவது யூடியூப்க்கான ரேஷியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் தான் நான் எடுத்துக்க சொன்னால், ஸோ அந்த பேக்ரவுண்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 seconds வந்து இழுத்து விட்டுருங்க இந்த மாதிரி. ஸோ ஒரு 10 seconds இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அதுக்கப்புறம் லேயர் அப்படின்னு இருக்கும், அந்த லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்கு போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை எடுத்துக்கோங்க, சாரி இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பிளெண்டிங்ன்றதில் போயிட்டு நம்ம ஸ்க்ரீன் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் கொடுத்தோன்னா அந்த பிளாக் கலரெலாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அந்த ஸ்மோக்ன்ற இது மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து மறுபடியும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸோ உங்களோட லோகோவை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு லோகோ எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோகோவை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லோகோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோகோ ஒரு டைம் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலராக வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்ரால் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த லோகோவை கிளிக் கொடுத்துட்டு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் அப்படியே கீழே அப்படியே குறைச்சிக்கிறேன் நண்பா இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் சின்னசாக இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு நான் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ப்ளே ஆகுது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துருக்கேன். ஸோ இப்போ வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்மோக்கு, இந்த ஸ்மோக் ஸ்ப்ரெட் ஆகிற இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ உங்களோட இமேஜ் வந்து எடுத்துப்பீங்க. அந்த இமேஜ் ஒரு டைம் கிளிக் கொடுத்துட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சிசர் ஆப்ஷன் வரும். அந்த சிசர் ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, லெஃப்ட் ஆஃப் த ப்ளே ஹெட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ட்ரிம் அப்படின்னு, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்துட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் ஒரு ஸ்மோக் வந்து வரும். ஸோ அந்த இடத்துல வந்தோடனே நம்ம அதே மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வருது, அதே மாதிரி நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம அந்த பக்கம் வந்து கட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ செகண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆஃப் த ரைட் ஆஃப் த ப்ளே அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இன் அனிமேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க நண்பா. ஸோ ஃபேடு கொடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு எவ்வளோ இந்த மாதிரி நம்பர்ஸில் வைக்கணுமோ அவ்வளோ நம்பர்ஸில் வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ நம்ம மறுபடியும் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவுட் அனிமேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு மறுபடியும் ஃபேட் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ப்ளே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாகவே வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முடிகிறப்போ, ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் அண்ட் ஒயிட் ஸ்மோக் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்கனா, அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா டிம்மாக இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, ஸோ இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 3 minutes இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் நண்பா. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நம்ம மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும் மேலே, அந்த 3 dots கிளிக் கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி காமலாம். ஸோ எதுக்காக டூப்ளிகேட் பண்ண சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணது அந்த லோகோவுக்கு மேலே வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ வீடியோவை ப்ளே பண்ணால் ரொம்ப சூப்பராகவே ப்ளே ஆகும்.
ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ப்ளே ஆகுது நண்பா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடிட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த நம்ம ஒரு இமேஜ் எடுத்துருப்போம். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வீடியோ எங்கே முடியுதோ அது வரைக்கும் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ சிசர் ஆப்ஷனை வச்சுட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கீர் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் கொடுத்துட்டு ஸோ ஆடியோ வீடியோ அப்படின்னு இருக்கும். அந்த வீடியோக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ ஃபேட் அவுட் எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கிளிக் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் ஆன மாதிரி ஒரு இருக்கும், வீடியோ முடிகிறப்போ அப்படியே ஒரு பிளாக் கலராக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபேட் அவுட் வந்து ஆனில் தான், ஸோ ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை ப்ளே பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு அந்த சாங்கை எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ நான் அந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் அந்த சாங்கை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த சாங்கை எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாகவே ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிளாக்காக அப்படியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோ தான் நண்பா, நம்ம இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்மோக் இன்ட்ரோ வந்து எடிட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே சேவ் ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை கிளிக் கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ஹெச்பியில் வேணுமோ அவ்வளோ ஹெச்பியில் வச்சுட்டு அந்த குவாலிட்டியில் வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 720 ஹெச்பியில் வச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு சூப்பரான கிளாரிட்டியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்ட்ரோலாம் எடிட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த பெல் ஐக்கான கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பை நண்பர், ஹேவ் அ நைஸ் டே. பை பை. It's hard to breathe, but that's all right. Hush.